கர்ப்பம் என்பது ஒரு பெண்ணின் வாழ்வில் மிகவும் இன்றியமையாத காலகட்டமாகும் இந்த காலகட்டத்தில் பெண்களின் உடலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகின்றன அதில் அவர்களுக்கு உணவு சம்பந்தமான மாற்றங்களும் பசி போன்றவையும் ஏற்படுகின்றன ஒரு கர்ப்பிணி பெண் உட்கொள்ளும் உணவு மூலம் அவளுக்கு கிடைக்கும் சத்துக்கள் யாவும் கர்ப்பத்தில் உள்ள அவளுடைய குழந்தைக்கு தொப்புள் கொடி மூலம் கிடைக்கின்றது எனவே ஒரு கர்ப்பிணி பெண் அவளுடைய உணவு முறையில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியமானதாகும் ஒரு சில உணவுகள் கர்ப்பிணிகளுக்கு மிகவும் சிறந்ததாகும் இருப்பினும் சில உணவுகள் தாய்க்கும் அவளுடைய கருவிலுள்ள சிசுவின் ஆரோக்கியத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அந்த வகையில் கர்ப்பகாலத்தில் கர்ப்பிணி பெண்கள் மாம்பழம் சாப்பிடலாமா அல்லது சாப்பிடக்கூடாதா என்பதை பற்றி விரிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் சத்துக்கள் நிறைந்த பழங்களில் மிகவும் முக்கியமான பழம் மாம்பழம் ஆகும் மாம்பழங்களில் பொட்டாசியம் ஃபாலிக் அமிலம் வைட்டமின் சி ஏ மற்றும் பி சிக்ஸ் போன்றவை அதிக அளவில் காணப்படுகின்றன வைட்டமின் சி மற்றும் ஃபாலிக் அமிலம் போன்றவை கர்ப்பிணி பெண்ணுக்கும் அவளது வயிற்றில் வளரும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் அவசியமானதாகும் இது மட்டுமல்லாது மாம்பழங்கள் கர்ப்பிணி பெண்ணிற்கு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது மேலும் அது கர்ப்பிணி பெண்ணை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கவும் உதவி புரிகிறது ஏனெனில் மாம்பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் உள்ளன மாம்பழங்கள் கர்ப்பிணி பெண்ணின் செரிமானத்திற்கு உதவி புரிகிறது எனவே கர்ப்பகாலத்தில் தோன்றும் செரிமானம் சம்பந்தமான நோய்களான மலச்சிக்கல் போன்றவற்றை இந்த மாம்பழங்கள் தீர்க்க உதவி புரிகிறது ஏனெனில் மாம்பழத்தில் செரிமானத்திற்கு உதவும் நார்ச்சத்து அதிக அளவில் உள்ளது எனவே கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பகாலத்தில் எந்த பயமுமின்றி மாம்பழங்களை சாப்பிடலாம் ஆனால் அதை சாப்பிடுவதற்கு முன் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாகும் மாம்பழங்களில் அதிக அளவு சர்க்கரை உள்ளதால் கர்ப்பகாலத்தில் நீரிழிவு நோயால் அவதிப்படும் பெண்கள் மாம்பழங்களை அதிக அளவில் எடுத்துக்கொள்ளக்கூடாது மேலும் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கலாம் எனவே நீங்கள் இயற்கையாக விளைந்த மற்றும் தானாகவே பழுத்த மாம்பழங்களை மட்டுமே சாப்பிட வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்